முதல் சூரியவனமும் இரண்டாவது ராமேஸ்வரமும் மூன்றாவது மூர்த்த மகாஸ்வரமும் நான்காவது காலமகாஸ்வரமும் ஐந்தாவது சைங்கேவனமும் ஆறாவது காமத்தின் பரதமும் ஏழாவது கந்தன் பரதமும் எட்டாவது குருவரசிவரமும் ஒன்பதாவது ராமேஸ்வரமும் பத்தாவது ரத்திலே பாண்டவர்கள் பாண்டவர்கள் அழுந்து புலம்பிக் கொண்டு என்னை தோற்றம் செய்து அழைத்திருக்கின்றார்கள். அவர் எத்தனை போக வேண்டும் போலாம். அங்க போறதுக்கு முன்னாடி சாமி தப்பு தவறி காக்கர் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு போறேன். பார்பர் சாப்புக்கார உன்னவே தேன்னுக்கிறேன். பக்கமா தான் எங்க போனாலும் அதே கேதி தான் போயிட்டு போற சாமி. சரி முடிவேற்ற கடைக்காரன் உன்னவே தேன்னுக்கிறாரு. சேவிங் பண்ணும்போது தலைக்கு மட்டும் கொடுக்கறது எத்தனை அதுக்கு அதுக்கு இதுக்கு மாற்று இருக்குதுரா எடுக்கிறது எல்லாமே ஒன்னா நினைக்க முடியுமா? இல்ல பாத்தா இப்படி அப்படியே இருக்கு. எல்லாத்துக்கும் மாற்றம் உண்டு. ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் இருக்க மாட்டாங்க உலகத்துல. உலகத்துல வந்து ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் இருக்கவே முடியாது. ஏன் சாமி இது உரிமையால உகாதி பண்டிகை சந்தகாலி மாரி இருக்கிறதாக்குமா? எப்படினாலும் வச்சுக்கலாம். நம்மள நாய கட்டி போச்சு நல்லாவே கரெக்டாட்டாட்டாம் புஷ்கங்க அவங்க சாமான அவங்க கிட்டே இருக்கட்டும். நம்மளுக்கு அது யாரை பார்க்குறோம்? பாண்டவரை பார்க்க பாண்டவரை பார்க்க வேண்டும். ஓ அதே ஜெயம் நாளைக்கே முத்த நாள் எங்களுக்கு Thank you.
मनमारे
வயதிலே முதிர்ந்து மோதாதியாய் விளங்கி எங்கள் குலத்தை எல்லாம் கருவறக்காமல் இந்த மகாபாரத கதையை இப்படிதான் அமைக்க வேண்டும் என்று சொல்லி அது எப்படி தொடங்கி எப்படி முடிப்பது என்று தங்களுக்கு தெரியும் சுவாமி. அதனால நான் திரௌபதி என்று அதாவது கடவுளுடைய அம்சமாக பிறந்தாலும் இருந்தாலும் பெரியவருக்கு ஒரு மரியாதை. அகட்டம்மா அகட்டம்மா எப்படி என்றால் கேளுங்கள் பெரியவர்களே, பூமி தேவி நாராயணத்தை சென்று வைகுந்தத்திலே சென்று அதர்மம் அதிகமாகிவிட்டது, அதர்மத்தை அழிக்க வேண்டும் என்று அழுகிற போது பூமி தேவிக்கு நான் ஆயுள்பாடிலே கண்ணனாக அவதரித்து இந்த 18 கோடி படையை மண்ணாக்கிவிட்டு தர்மத்துக்கு பட்டாபிஷேகம் செய்கிறேன் போ என்று சொல்லி அனுப்பிவிட்ட பிறகு அதற்கு பிறகு தன்னுடைய நாராயணுடைய இதயத்தில் இருந்து என்னை பிரித்து அனுப்பினார். நீ வியாசராக பிறந்து மகாபாரதத்தை எழுதி உலகத்திலே வந்த நன்மையை 18 கோடி படையை நீ மண்ணாக்க வேண்டும் போ வேண்டும் என்னை அனுப்பி வைத்தார் நாராயணன். நாராயணன் நானே தான், நாராயணன் அம்சத்தை என்னை அனுப்பி வைத்தார்.
நாராயணன் நானே மரத்திலே அரச மரமும் நானே பறவிலே கருடனும் நானே முனிவரிலே வதிஷ்டரும் நானே எறும்புக்கடை 84 ஜீவராட்சியில் உணர்வு உயிராய் இருக்கக்கூடிய உணர்வுக்கு நானே என்று உரைக்கின்றேன். தன்னுடைய பாகவதத்தை பாருங்கள். வேதவியாசர் யார் என்று நாராயணனே தான் வேதவியாசர். நாராயண அமைச்சமாக வந்து இந்த பூமி பாரத்தை தீர்ப்பதற்காக வந்திருக்கின்றார். அப்படி இருக்கின்ற போது தர்மா சொல்லுங்க, இப்போது நீ எப்படி செய்ய வேண்டும், இப்போ வருத்தப்படுறீங்க. ஆமா, துரியோதனன் வந்து துரியோதனத்திலே கர்ணனத்திலே நாகசர்வம் இருக்கிறது, சைந்தனிடத்தில் கொன்னமலை இருக்கிறது, விதுர மகாராஜ வில் இருக்கிறது, தேவரே மூவர் எல்லாம் எதிரில்லாத வில் இருக்கின்றது, விஷ்ட தரிசு வில் இருக்கிறது. 12 வனவாசம் முடித்து ஓராண்டாயு தசம் நினைத்து வந்தால் பங்குல பிரகாரம் 14 தர மாட்டான், கொடுக்க மாட்டான். சேனாசனை அறிவித்துக் கொண்டிருக்கிறான் துரியோதனன். அதனால நாங்க என்ன செய்யணும், ஆயுதங்களை சேர்த்து வச்சிருக்கிறோம். கதை 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 சண்டை சண்டை துரியோதனாதியும் அதனால நான் சொல்றத கேளுங்க. அஞ்சு பேர்லயே ஒருவர் யாரு ஆகியது, ஒருவன் ஆணாசு பெண் ஆசை மண் ஆசை பொண்ணு ஆசை பொருளாதார ஐந்து ஆசை பிறந்து கைலாயமலை சாரியில சென்று 90 கம்பத்தை நிறுத்தி அதன் பிறகு அக்னிதவம் செய்தால் மூவருக்கு முதல் நாள் விளங்கக்கூடிய ஆதி பகவான் வந்து ஒரு கண்ணுமை தட்டாமண்ணமே ஒரு கண்ணுமை கண்ணை மூடி தரகத்துக்குள்ள எல்லாத்தையும் அழிச்சுன்னு வந்துடும். விளங்கக்கூடிய இந்த தர்மன் சென்று வருகிறேன். தத்தா தர்மா நீ போறேன்னு சொல்ற, நேற்று ராஜசேவம் செஞ்ச போது எல்லாத்தையும் அரகர சிவசிவா ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா என்றால் இந்த இடத்திலே வந்து சிவகங்கம் வருவார், வரம் கொடுப்பார். நீ கைலங்கிரி போக தேவையில்ல, கொடுப்பார். கொடுத்த உடனே யாரா தர்மம்னு கேட்டாலும் கொடுத்துருவேன், தானம்னு கேட்டாலும் கொடுத்துருவேன். நீ யாரும் செய்ய ராஜ்யம் செய்த சாம்ராஜ்ய பட்டம் பெற்றாய், நீ நீ கொடுக்கக்கூடியவன், கையேந்தி நிற்க கூடாதுன்றியா? அதனால முடியாதுன்றியா? என்னால முடியாது, உன் தம்பி மாறு யாராலும் போட்டு ஐராயமலையை வார்த்தை தாமர தடாகத்தை வார்த்தை கைலாசபுரி கவியை வெள்ளிகிரி மலையை கடவுளும் குழந்தைகளும் ஒன்று. கடவுளும் குழந்தைகளும் ஒன்று. ஒன்று குழந்தைகள் கண்ணை உருட்டி மிரட்டினா வருமா, கூட்டம் கட்டி கூட்டம் வருமா? வராது. கடவுளும் குழந்தைகளும் ஒன்று. ஒன்று பாசம் எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துல தான் கடவுளுக்கு வருவார். உன்னை போன்று அகோர கோபமுடையவராக சிவபெருமானை கோரி தவம் பண்றேன், வரம் கொடுக்கல, கைலாய மலையை ஒரு பொடி பொடியா ஆகன்ற கோணங்கிறதாலதான் கோணங்குதுன்ற அப்படி இருக்கிற போது நிறைய வறுவப்பு சாப்பிடுவேன், சண்டை கொண்டா மண்ணுக்கு சண்டை அடிப்பேன், பாடி சும்மா அடிச்சுட்டு வரும் சண்டைக்கு அடி சண்டை அடிப்பேன். அதுதான் முடியும், மக்கள் உங்க இடத்துல இல்லை, முடியாது. என்ன செய்யணும், உன்னால் முடியாது. உனக்கு அந்த வேலை ஆகாது, அந்த மாதிரி வேலை எல்லாம் உன்னால ஆகாது. நாட்டர்மல்லி பஸ் ஸ்டாண்ட்ல போய் வியாபாரம் பண்ணிருப்பாரு, சைக்கிள் வச்சுக்கிட்டு கூடல வச்சுன்னு வியாபாரம் பண்றப்ப அந்த வியாபாரத்துக்கு தான் ஆக்கி போலாமா?
அதா கூடி லெச்சன் பேப்பர் மண்ணு போறது பலமா பலமா 10 ரூபாய்க்கு சப்பட்ட பலமா 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 பேப்பர் மண்ணு போறது என்ன பேப்பர் தெரியுமா ஏய் 10 ரூபாய்க்கு சப்பட்ட 10 ரூபாய்க்கு சப்போட்டா 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 10 ரூபாய்க்கு சப்பட்ட நான் திரும்பி வருகிறேன் நான் சொல்லுவேன் சொன்னேன் என்னால முடியாதுனு சொல்லிட்டேன் பீமன் மூக்க குணம் படைத்தவன் உன்னால ஆகாதுனு சொல்லிட்டேன் நகர சகாதேவர் தேவர் காலத்து அவ எல்லாம் அவளை இளைய பிள்ளைக்கு முடியாதுனு சொல்லிட்டேன் யாத்தா போறது அர்ஜுனன் தான் போகணும் அர்ஜுனா ஆமா பாரு என் தம்பி அர்ஜுனா ஆமா என் தம்பி அர்ஜுனா ஆமா நான் டிக்காரே ஆமா தம்பி அர்ஜுனன் நேத்து ராத்திரி பார்த்தல பார்த்தேன் சேர்ந்து என்னன்னா இந்த தலமயிரை என்னை விட்டால என்னை விடலாம் அவன் தாசி மாற என்ன ஆகாது இந்த குந்தலை என்னை விட்டால என்னை விடலாம் அவன் குத்தி மாற என்ன ஆகாது போயின்ற வழிதனிலே ஒரு உரலுக்கு துணி கட்டி வைத்திருந்தால் அது ஆணே பெண் என்று பார்க்கக்கூடியவன் ஐந்தாசு மரித்து பஞ்சாசரத்தை கைப்பிடித்துக் கொண்டு அழகராசி சிவ மகாதேவா என்று போகக்கூடியவன் என் தம்பி அர்ஜுனன் அல்ல இவன் அல்லையா இவன் இல்ல இல்லையா இல்லப்பா இவன் தான் போக முடியும் இவன் தான் உறுதி உடையவன் இவன் அனுப்புறாங்க உனக்கு பாஸ் பதாத்து உரலுக்கு துணி கட்டி வைத்த நானே பெண் என்று பார்க்கக்கூடியவன் அப்படி நான் எளிதமா பேசிவிட்டேன் என் தம்பி என் மீது கோபித்து போய்விட்டான் இன்னொரு வேலையா வந்து உன் இடத்துல வந்து விழா தட்டி கொண்டு செல்வான் பயப்படாத அவன் தான் வெற்றியோடு பாசுபாசம் பயப்படாத